தமிழ் சினிமாவில் இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் வெளிவந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்ததன் மூலம் அறிமுகமானவர் தான் ஸ்ரீதிவ்யா. இந்த படத்தை தொடர்ந்து காக்கி சட்டை, ஜீவா, வெள்ளக்காரதுரை, ஈட்டி, மருது என சில படங்களில் நடித்தார் இவர். கவர்ச்சியாக நடிக்காமல் தனக்கு ஏற்ற கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்து வந்ததாலேயே இவருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்திருந்தது. ஆனால் திடீரென்று அவருக்கு பட வாய்ப்புகள் வருவது குறைய தொடங்கியது. தொடர்ந்து ஹோம்லி லுக்கில் நல்ல கதாபாத்திரங்களில் நடித்து வந்த ஸ்ரீதிவ்யாவுக்கு எதற்காக பட வாய்ப்புகள் வரவில்லை என பல ரசிகர்கள் யோசித்தது உண்டு. ஆனால் பட வாய்ப்புகள் வராமல் போனதற்கு காரணமே ஸ்ரீதிவ்யா தானா? ஏனென்றால் ஸ்ரீதிவ்யாவுக்கு ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்தால் படத்தின் கதை, ஹீரோ யார் என எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டாரா? தனக்கு 60 லட்சம் முதல் 70 லட்சம் வேண்டும் என்று தனது சம்பளத்தை கேட்டு விடுவாராம். சிறிய படங்கள் எடுப்பவர்கள் ஸ்ரீதிவ்யாவிடம் சென்றாலே அவர் கேட்கும் சம்பளத்தாலேயே பாதி இயக்குநர்கள் தெரித்து ஓடுகிறார்களாம். இதனால்தான் அவருக்கு அதிகமாக பட வாய்ப்புகள் வருவதில்லையா? இந்நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு நடிகை ஸ்ரீதிவ்யா தமிழில் ரீ என்ட்ரி கொடுக்க உள்ளாரா? விக்ரம் பிரபுடன் ஒரு புதிய திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதனை அடைந்த ஸ்ரீதிவ்யா ரசிகர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறார்களா?